இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நல்ல நாமம் நம் நடுவில் மகிமைப்பெருட்டும். மகிபராம் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த துதிக்க தேவன் எனக்கும் உங்கள் யாவருக்கும் பாராட்டின் நல்ல இரக்கத்தையும் ஈவுகளையும் நினைத்து மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்பெருட்டும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக்கினார் என்றும், தேவனாகிய கர்த்தர் ஆமேன் ஆகாதவர்கள் என்று ஒதுக்கினவர்களுக்கு முன்பாக தேவனால் சகலவும் ஆகும் என்றும் தேவன் நிரூபித்தார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆமேன் நமக்கு தொடர் ஐந்தாவது பாகத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை சியோனில் வைக்கப்பட்ட கல். அப்படியானால் இன்றைக்கும் சியோன் தேசம் ஆசீர்வாதமாக, சியோன் ஆமென் அநேகருக்கு ஆமென் அழகாக தோற்றமளிக்கிறதும் அநேகரை கவர்ந்து கொள்ளுகிறதும் ஆக காரணம் தேவன் சியோனிலே ஒரு கல்லை வைத்திருக்கிறார். அப்படியானால் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். தள்ளின ஜனத்தால் தேவன் மறுபடியும் அங்கீகரிக்கப்படவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயமும் தருணமும் தீர்க்கதரிசன வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமேனென்றும் ஆமென் தேவன் வைத்திருக்கிறார். ஏன் இந்த சியோனில் ஆண்டவர் இந்த கல்லை வைத்தார்? இந்த கல்லுக்குள் ஆமென் இருக்கிற தேவனுடைய ஆமென் தரிசனம் நோக்கம் என்ன? தேவன் நமக்குள்ளேயும் தம்முடைய தரிசனத்தின் கல்லை, வாக்குத்தத்தத்தின் கல்லை, சொப்பனத்தின் கல்லை, அசரி வார்த்தையின் கல்லை வைத்திருக்கிறார். வைத்த நோக்கம் திட்டத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கலாம் ஏசையா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவசிக்கிறவன் பதறான். அப்போ ஒரு கல்லுக்குள் தேவன் நான்கு விதமான நன்மைகளை தேவன் வைத்து வைக்கிறார். அவன் வைக்கப்பட்ட சியோனில் வைக்கப்பட்ட அந்த கல் முதலாவது பரீட்சிக்கப்பட்டது. அநேக சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் நிந்தைகளையும் அனுபவித்து அவைகளை ஜெயமாய் விழுங்கினதும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் செயமெங்கே என்று அவைகளை ஜெயித்த கல். இன்றைக்கும் தேவனை அறிந்தது முதல், நல்ல பிராயம் வந்தது முதல், தேவனை துதிக்க தொடங்கினது முதல், புஸ்தகம் சுமக்க தொடங்கினது முதல், தேவனுக்கென்று அர்ப்பணிக்க தொடங்கினது முதல், அவன் படுகிற பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அனுபவிக்கிற நிந்தைகளுக்கும் ஒரு கையும் கணக்கும் இல்லை என்று சொல்லி ஆமென் சொல்லிக்கொள்ளுகிற நம்மை பார்த்து தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல்லாயிருந்தது. ஏன் அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது? ஆமென். பாடு அனுபவிக்கிற நம்முடைய பாடுகளை மாற்றுவதற்காகவே அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது நிமித்தம் தேவனாகி கர்த்தர் நம்முடைய பரீட்சைகளை, ஒரு மாணவன் வருடம் முழுவதும் அவன் படிக்கிறான், அவன் படித்து வருடத்தின் அவன் இறுதியிலே அவனுக்கு ஒரு தேறுதல் வருகிறது. அந்த தேறுதலுக்கு முன்பாக அவன் தன்னை அர்ப்பணித்து அவன் இத்தனை மாதங்களும் காலங்களும் அவன் என்ன படித்தானோ அவன் படித்ததை அவன் சரியாக அவன் ஸ்தோத்திரம் கொடுக்கப்படுகிற
கேள்விகளுக்கு அவன் பதில் அளிக்கும்போது அவனுக்கு ஒரு ஜெயம் வருகிறது. அவன் அந்த வருடத்தில் படித்த படிப்புக்கேற்ற ஜெயத்தை காணும்போது அவன் சந்தோஷிக்கிறான். நான் இந்த வருடம் முழுவதும் வகுப்பறையிலே சென்று நான் படித்ததுக்கு அவன் பிரயோஜனம் இருந்தது. அவன் கர்த்தர் என்னை படிக்க பண்ணினார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார். என் பரீட்சையிலே நான் ஜெயமுள்ளவனாய் மாறினேன் என்று அவன் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மோசே என்கிற தேவ மனிதர் அவன் எபிரேயரின் புஸ்தகத்திலே சொல்லும்போது அவன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். தனக்கு ஒரு பரீட்சை வந்தது, தனக்கு ஒரு துக்கம் வந்தது. அந்த பரீட்சை அந்த துக்கத்தில் மோசே ஜெயித்ததினால் தேவனாகிய கர்த்தர் மோசேயை தேவனுடைய மகிமைக்கு நேராக, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக தேவன் கூட்டி சேர்த்ததையும் தேவனுடைய கரம் அவன் அனுகூலமாயிருந்ததையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எபிரேயரின் புஸ்தகம் 11:25-26 சொல்லுகிறது, இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினார். அவன் 25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் மோசே தெரிந்து கொண்டதினால் பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை, ராஜாவின் மகன் எனப்படுவதை வெறுத்ததினாலே ஆகாரத்திற்கு குறவில்லை, அவன் மதிப்புக்கு குறவில்லை, மரியாதைக்கு குறவில்லை, ஆஸ்திக்கு குறவில்லை, அந்தஸ்துக்கு குறவில்லை, அவன் ஸ்தோத்திர உறைவிடத்துக்கு குறைவில்லை, வஸ்திரங்களுக்கு குறைவில்லை. தனக்கு தேவையான சுகபோக வாழ்க்கை இருந்தபோதும் சுகபோக வாழ்க்கையை பார்க்கிலும், சுகமாய் வாழ்ந்து சத்து போவதை பார்க்கிலும் ஆத்துமா தேவனுடைய மகிமையும் நித்திய கனத்தையும் அனுபவிப்பதே மோசே தெரிந்து கொண்டார். பல பரீட்சைக்குள்ளாக மோசே வழிநடத்தப்பட்டார். பார்வோன் பல பரீட்சைக்குள்ளாய் கொடுத்தார். ஐயோ மோசே நம் வீட்டில் அவன் வளர்ந்தவன் அல்லவா, மோசே நம்மில் ஒருவனாயிருந்தவன் அல்லவா என்று போலும் நினைக்காமல் பல பரீட்சைக்குள்ளாய் அனுமதித்தார். ஆனால் மோசேக்கு ஒன்றே ஒன்று புரிந்தது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் இனியும் வரப்போகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து அவைகளை மோசே அமேன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டது போல, அமேன் தேவ சபையே தேவச்சனமே, நமக்கு வருகிற பரீட்சைகள் துக்கங்களை இனி வரப்போகிற பலனுக்காகவும் மகிமைக்காகவும் நாம் அதிக பாக்கியம் என்று நினைத்தால், இப்பொழுது காண்கிற துக்கங்கள் இப்பொழுது காண்கிற வேதனைகள் நமக்கு ஒரு வேதனையாய் ஒரு துக்கமாய் ஒரு கண்ணீராய் இருக்காது. காரணம் தேவனாகிய கர்த்தர் பாபமும் சாபமும் அவன் துக்கமும் இல்லாத தேசத்தில் நம்மை சேர்க்க போகிறார். மாத்திரமல்ல அந்த ராஜ்யத்தில் பரீட்சை இல்லை. அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவ சபைகளுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சொப்பனங்கள் காண்கிறவர்களுக்கு தரிசனம் உள்ளவர்களுக்கு பரீட்சைகள் வருகிறது. ஒரு ஜெயத்தை காண ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவதற்கு ரெண்டாவது விலையேறப்பட்டதும் காரணம் என்ன? தேவன் நம்மை இந்த உலகத்தில் விலையேறப்பட்டவர்களாய் கண்டிருக்கிறார். நாம் தான் நம்மை குறித்து அமேன் அநேக நேரங்களில் தப்பு கணக்கு போடுகிறோம். நம்மை குறித்து நாம் அற்பமாய் எண்ணுகிறோம். மோசேயும் சவுலும் கிதியோனும் அமேன் யோசேப்பும் யாக்கோவும் தங்களை அமேன் ஸ்தோத்திரம் தவறுதலாய் நினைத்தார்கள். தேவனாய் கர்த்தர் அவர்களை விலையேறப்பட்டவர்களாய் மாற்றின நல்ல தேவன் அமேன் நம்மையும் மாற்ற அவர்
வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது திடாஸ்திபாரம் உள்ள ஸ்தோத்திர அவர் திடாஸ்திபார உறுதியில்லாத ஸ்திரமில்லாது இருக்கிற நம்மை திடப்படுத்தவும் அஸ்திபார திடாஸ்திபாரம் என்று சொன்னால் எந்த காற்றும் மழையும் புயலும் வந்தாலும் பூமி அதிர்வு வந்தாலும் அமைன் சேதமில்லாமல் அது திடனாய் நிற்கிறதை போல தேவன் இந்த நாட்களிலே நம்மை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்துகளிலும் அவர் திடனாய் நிற்க பண்ண போகிறார். மாத்திரமல்ல அவன் இந்த கல்லை விசுவசிக்கிறவன் பதறான். அப்படியானால் நாம் விசுவசித்து நடக்கிறவர்களா? நம்மை பதறாமல் அவர் நடத்த வல்லவர். விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆமென். நீ விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்படியானால் இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை பார்த்து விசுவசிக்கவும் விசுவாச அறிக்கை பண்ணவும் ஆயத்தமானால் ஆவியானவரால் ஆகும் காரியங்களையும் அவன் தேவனாகிய கர்த்தர் சியோனில் வைக்கப்பட்ட கல்லின் நோக்கத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். அவ்வண்ணமாயிருக்கிற இடங்களில் யாவரும் ஒருமித்து தேவ சமூகத்திலே அமேன் அவ்வண்ணமாய் நம்மை தாழ்த்தி கொடுப்போமா? தகப்பனே, சியோனிலே வைக்கப்பட்ட கல்லின் விசேஷித்த தன்மையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் குறித்து எங்களோடு பேசினீங்க, இடைப்பட்டீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய அநாதி தீர்மானமும் எங்கள் வாழ்வில் எங்கள் ஜீவிதத்தில் ஆமென்றும் ஆமேனென்றும் நடக்க சர்வ வல்லவர் உதவி செய்வீராக. தடைகள் தடசங்களை விலக்குவீராக. தேவனாகி நான்கு விதமான அந்த நன்மைகளை நாங்கள் ஆமென்றும் ஆமேனென்றும் ஆண்டவரே சுகந்தரிக்க பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திடாஸ்திவாரம் உள்ளதும் விசுவசிக்கிறவன் பதறாமல் காக்கிற தேவ கிருபை எங்களை தொடரட்டும். மகிமை தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.